துரை டிஎன்பிசி சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் எக்கானிக் நிதிக்குழு பற்றி பார்க்க போகிறோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி எக்ஸாம் உண்டு இதுக்கான ஃபுல் ஷார்ட்கட் இது சரிங்களா வேற லெவல் ஷார்ட் கட் நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இதுலேருந்து நம்ம ஷார்ட் கட் வந்து இது பண்ணி போதும் நீங்கள் அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா இந்த ஷார்ட் கட் ஆக போதும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நிதிக்குழு என்னன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த பதினைஞ்சு நிதிக்குழு தலைவர்கள் பற்றி நம்ம கட் பார்ப்பலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நிதிக்குழு இந்திய அரசியல் அமைப்பின் சரத்து வந்து எதை பற்றி சொல்றதுன்னா இரநூத்தி எண்பது எதை பற்றி சொல்றதுன்னா நிதிக்குழு பற்றி சொல்கிறாங்க சரிங்களா நிதிக்குழு வந்து எதுனா ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான நிதி உறவை வரையறுப்பதற்கு அமைக்கப்பட்டது சரிங்களா அது சரத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு மத்திய மாநிலங்களுக்கிடையான நிதி உறவை வரையறுப்பதற்கு அமைக்கப்பட்டது சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நிதிக்குழு மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான சமநிலையின்மையை குறைப்பதற்கு ச பார்த்திங்களா மத்திய மாநிலங்களுக்கு இடையான சமநிலையின்மை குறைப்பதற்கு செங்குத்து சமநிலையின்மையும் அடுத்து மாநிலங்களுக்கு இடையேயான சமையின்மை சமையின்மையை குறைப்பதற்கு படுகை சமயின்மை சமநிலையின்மையும் முயல்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா மத்திய மாநில செங்குத்து மாநில மாநில மட படுக்கடை சரிங்களா மாநில மாநிலம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற படுக்கடை சரிங்களா மத்திய மாநிலம் மத்திய அரசு இது மாநில அரசு அது செங்குத்து கிடை சரிங்களா செங்குத்து சமநிலையின்மை சரிங்களா ஈஸியாக புரிஞ்சுக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிதிக்குழு வந்து எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை இது பண்ணோன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அமைக்கப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அது அமைக்கப்படுகிறது சரிங்களா இது ஒரு தற்காலிக அமைப்பாகும் சரிங்களா பதினாலாவது நிதிக்குழு வந்து எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அமைக்கப்பட்டது அது பரிந்துரைகள் வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வரை செல்லத்தக்கதாகும் சரிங்களா நிதியாண்டுன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கங்க ஏப்ரல் ஒன்றாந்தேதி ஆரம்பித்து மார்ச் முப்பத்தொன்னோட முடிஞ்சிடும் இதான் நிதி ஆண்டு சரிங்களா அதே போல் தான் வந்து இதுவும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை செல்லத்தக்கதாகும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நிதிக்குழு வந்து எப்போ இது பண்ணாங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அமைக்கப்பட்டது அதிக கொஸ்டின் பேப்பர் கேட்டுக்கிறாங்க பதினஞ்சாவது நிதிக்குழு எப்போதும் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு தான் அமைக்கப்பட்டது அதுக்கான பரிந்துரைகளை எப்படி இருந்து வழங்குறாங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் நடைமுறைப்படுத்தப்படும் சரிங்களா நடைமுறைப்படுத்தி இப்போ நடைமுறையில் இருக்குது சரிங்களா இப்போ நடைமுறையில் பதினஞ்சாவது நிதிக்குழு தான் நடைமுறையில் உள்ளது சரிங்களா ஈஸா புரிஞ்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் என்ன இந்திய அரசு அமைப்பு நிதிக்கு சரத்து எதுன்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி எண்பது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து மத்திய மாநில இடையேயான நிதி உறவை வந்து வரை வரைய வரவேற்பதற்கு அமைக்கப்பட்டது ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு சட்டபூர்வமான அமைப்பு மூன்றாச்சா அதுக்கப்புறம் மத்திய மாநிலங்களிடையே சமநிலை மையன்னு கேட்டிங்கன்னா செங்குத்து நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான படுக்கடி அமைப்பு சரிங்களா அஞ்சாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நிதிக்கு வந்து எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் ஐந்தாண்டுக்கு ஒரு முறையாக அமைக்கப்படும் இது ஒரு கான்செப்ட் சரிங்களா இது ஒரு தற்காலிக அமைப்பு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது நிதிக்குழு அப்போ தொடங்கினாங்க பதினஞ்சாறு நிதிக்குழு அப்போ தொடங்கினாங்க பதினாலாவது நிதிக்குழு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு அமைக்கப்பட்டது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது செல்லத்தக்கதாகும் சரிங்களா அடுத்து பதினஞ்சாவது நிதிக்குழு வந்து இப்போ நடைமுறையில் உள்ளது சரிங்களா எப்போ அமைக்கப்படுதுன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினேழு அமைச்சிட்டாங்க சரிங்களா அடுத்த நிதிக்குழுவின் பணிகள் பார்த்தீங்கன்னா விதி இரநூத்தி எண்பதின் படி சரத்து இரநூத்தி எண்பது படி மூணின் படி விதி இரநூத்தி எண்பது மூணின் படி நிதி குழு பணிகளை பற்றி கூறுகிறது இச்சரத்தை குழுவின் குடியரசுத் தலைவர் தான் வந்து பின்வருமாறு பரிந்துரை செய்கிறார் இதில் என்ன சொல்கிறார்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வந்து நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கான அவற்றுக்கென பங்கியை பரிந்துளிக்கிறார் சரிங்களா நல்லா பாத்துங்க மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றுக்குரிய பங்கை பகிர்ந்தளித்தல் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநிலத்திற்கும் வழங்க உள்ள மானிய அளவு பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துங்க மத்திய அரசு வந்து மாநிலத்துக்கு வந்து மானியம் வழங்குகிறாங்கல்ல அதை பற்றி சொல்கிறது வந்து ஆர்டிகல் இரநூத்தி எழுபத்தஞ்சு படி ஒன்று சரிங்களா மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதிகள் குறித்து கொள்கைகளை உறுதி செய்தல் ஓகேவா வரி எவ்வாறு பிரிக்கிறான் பாருங்கள் மாநிலத்திற்கு வந்து நாற்பத்தி பர்சன்டேஜ் மத்திய அரசுக்கு வந்து ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் சரிங்களா ஜிஎஸ்டின் படி மாநில அரசுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பெறுகின்றது பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்திய அரசாம் சட்டம் பிரிவு இரநூத்தி ஐம்பதின் கீழ் நிதிக்குழு வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமைக்க அமை அமைக்கப்படுகிறது சரிங்களா மத்திய மாநில அரசின் வரி பகிர்வை பக பரிந்துரை செய்கிறது சரிங்களா பதினஞ்சாவது நிதிக்குழு மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி பகிர்வை சார்ந்த பரிந்துரையை ரெண்டாயிரத்தி இருபது முதல் நடைமுறைக்கு வரும் சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நடைமுறையில் இருக்குது சரிங்களா இப்போ நடைமுறையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது நிதிக்குழு சரிங்களா ரெண்டாயிரத்தி சாரி பதினைஞ்சாவது நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபது மா ஏப்ரல் ஒன்று முறை நடைமுறையில் உள்ளது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல திடமான நிதியை நிலைநாட்டும் வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விவரங்கள் ஏனைய பிரச்சனைகளாகிய கடன் நிவாரணம் மாநிலங்களுக்கு வழங்குகிறது இயற்கை சீற்றத்தினால் நிதி துணை தீர்வு போன்றவைகள் வந்து எதுன்னு எல்லாமே குடியரசுத் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் சரிங்களா இதை பார்த்து சொல்லிடுறாங்க நல்லா நான் வச்சுங்க ரொம்ப ஈஸி சரிங்களா இப்போது இதான் நிதிக்குழுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பதுலாம் பார்த்தாச்சு சரிங்களா இப்போ தற்போது நடைமுறையில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் பதினஞ்சாவது நிதிக்குழு ஏப்ரல் ஒன்றுலேருந்து நடைமுறையில் உள்ளது சரிங்களா மொத்தம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிதிக்குழு வந்து இப்போ நடைமுறை அப்டூ நடைமுறையில் உள்ளது பதினஞ்சாவது நிதிக்குழு இந்த பதினஞ்சு நிதிக்குழு தலைவர்கள் எப்படி ஏன்னா ஆஃபிஸின்னா வேறு வேறு ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்லப்பேன் சரிங்களா இதில் வந்து என்னென்னா ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்புறம் தலைவர் அப்புறம் செயல்படும் காலம் சரிங்களா ஃபஸ்ட்டு நிதிக்குழுவோடு நான் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது அப்படி இது புக்கில் அப்படியே இருக்குது அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்வைகள் நல்லா தெளிவாக தெரியும் சொல்லிட்டு தான் அடுத்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதலாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கேசி நியோகி அவர் அவர்தான் தலைவராக இருந்தார் சரிங்களா முதல் நிதிக்குழுக்கு சரிங்களா செயல்படும் காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு டூ ஐம்பத்தி ஏழு சரிங்களா அடுத்து இரண்டாவது நிதிக்குழு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கே சந்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்து வந்து மூன்றாவது நிதிக்குழு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏ சாந்தா சரிங்களா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அடுத்து நான்காவது நிதிக்குழு பார்த்திங்கன்னா ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பி வி ராஜமன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு அறுபத்தொம்போது அடுத்து வந்து ஐந்தாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மகாவீர் தியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வரைக்கும் சரிங்களா அடுத்த ஆறாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி கே ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அடுத்து வந்து ஏழாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாலட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்த எட்டாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வை பி சவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அடுத்து ஒன்பதாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து என் கே பி சால்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அடுத்து வந்து பத்தாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கேசி பந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி டு ரெண்டாயிரம் வரைக்கும் ஓகேங்களா அடுத்து பதினொன்றாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஏஎம் குஸ்ரோ இது ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்து ஐந்து வரைக்கும் சரிங்களா அடுத்து பன்னெண்டாவது நிதிக்குழு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ஏற்படுத்தப்பட்டது சி ரங்கராஜன் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அடுத்து பதிமூன்றாவது நிதிக்குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் தான் ஏற்படுத்தப்பட்டது டாக்டர் விஜய் எல் கேல்கர் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அடுத்து வந்து பதினானாவது நிதிக்குழு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்று டாக்டர் ஒய் வி ரெட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அடுத்து பதினஞ்சாவது நிதிக்குழு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் என் கே சிங்கு ரெண்டாயிரத்தி இருபது டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சரிங்களா இப்போ நடைமுறையில் உள்ளது பதினஞ்சாவது நிதிக்குழு சரிங்களா எப்போ அமைக்கப்பட்டது கேட்டால் ரெண்டாயிரத்தி வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு சரிங்களா செயல்படும் காலம் பார்த்தீங்கன்னா தான் ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இப்போ இதுக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் ஷார்ட் பார்க்க போகிறோம் கேசி நியோகி சந்தாந்த வச்சு சந்தில் படம் எடுக்கிறாரு சரிங்களா ராஜம் ப்ரொடியூசர் ப்ரொடூசர் என்ன ராஜமனார் ராஜமன்னார் போனோன்னா மகாவீர் கடவில் கும்பிடத்து போகிறாரு மகாவீர் கடவில் கும்பிட்னா பிரம்மநாந்த ரெட்டி பார்க்கணும் ரெட்டியை பார்க்கணும் ரெட்டியை பார்க்குறது போன வெளியே சால் சாலட்டும் சவானும் ரெண்டு பேர் வெளியே வாயு காவல் மாரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சால்வை வாங்கிக்கணுன்னு சொல்கிறாங்க சரிங்களா சால்வை வாங்கினதுக்கு போனால் கடை வந்து பந்த் சரிங்களா பந்த்ரு அங்கே குசுருன்றனா சொல்கிறாங்கன்னா ரங்கராஜன் வந்து கடை தந்து வச்சுக்கிறாரு ரங்கராஜனை கேளுங்க ரெடியாக சிங்கிளாக தின்னு தருவார் ரெடியாக சிங்கிளாக சிங்களாத்தின்னு தருவார் சரிங்களா இதான் சர்க்கட்டு நியோகி சந்தானத்தை வச்சு சந்தில் படம் எடுக்கிறாரு ப்ரொடியூசர் வந்து ராஜம் அங்கே வந்து கடவுளை கும்பிடுத்து போகிறாங்க மகாவீர் கடவுளை கும்பிடத்துக்கு போகிறாங்க அப்புறம் மகாவீர் கடவுளை கும்பிட்னா பிரம்மநாந்த் ரெட்டி பார்க்கணும் ரெட்டி ரெட்டின் சொல்கிறேன்னா சலாட்டும் சவானும் வந்து வெளியே இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சால்வே வாங்கினோன்னு சொல்கிறாங்க பத்தாவது பந்த் சரிங்களா கடை வந்து இப்போ பந்த் லாக்டவுனில் பந்து குஸ்ரோ வந்து அங்கே பக்கத்தில் இருந்து குஸ்ரோ சொல்கிறாரு ரங்கராஜனே கேளுங்க ரெடியாக சிங்கிளாக தின்னு தருவார் சரிங்களா ரெடியாக சிங்கிளாக தினம் தருவார் நல்லா பார்த்துங்க ரங்கராஜனை கேளுங்க கேளுங்கன்னா கேட்காரு ரெடியாக சிங்கிளாக தருவார் நல்லா வச்சுங்க நியோகி தெரியும் சந்தானம் ஓகே மூணாவது வந்து சந்தனா சந்தானத்தம் நாலாவது வந்து ராஜமன்னா தான் அஞ்சாவது மகாவீர் கடவுள் ஆறு வந்து ஏன்னா அவர் பிரம்மநாந்த ரெட்டி ரெட்டி போய் பார்க்கணும் கடவுளை குமார்னா சரிங்களா அடுத்து வந்து சால் லட்டு சவான் ரெண்டு பேர் வாயிற்காவலக்கள் அதுக்கப்புறம் சால்வே சால்வேனா வந்து வந்து நம்ம சால்வை போகணும்ல சாமிக்கு போய் பார்க்குறந்தான் ஆனால் சால்வே பந்து கடை பந்தில் அதனால் என்ன பண்ணோன்னா அங்கே பக்கத்தில் வந்து குஸ்ரோ சொல்கிறாரு ரங்கராஜனே கேளுங்க ரெட் ரெடியாக சிங்கிளாக தின்னு வந்து தருவார் ரெடியானால் ரெட்டின் அத்தம் சிங்கிள்னா வந்து சிங் சிங்கிள்னா வந்து சிங்கு சரிங்களா என்கே சிங்கு ஓகேவா இப்போ பதினஞ்சாம் நிதிக்குழு தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அமைக்க ஏற்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செயல்படுது சரிங்களா நல்லா நான் நியோகி சந்தாந்தம் வச்சு சந்தில் எடுக்கிறாரு ப்ரொடியூசர் வந்து ராஜமன்னார் மகாவீர் கடவுள் கும்பர போகிறாங்க பிரம்மநந்த் ரெட்டி பார்க்கணும் மகாவீர் கடவுளுக்கு கும்பினா பிரம்மநந்த் ரெட்டி பார்க்கணும் சாலட்டும் சவானும் வெளியே நிற்கிறாங்க சால்வே வந்து வாங்க சொல்கிறாங்க சரிங்களா சால்வே வாங்கது போனால் கடலாக பந்து அங்கே குஸ்ரோ சொல்கிறாரு ரங்கராஜனை கேளுங்கள் ரெடியாக வந்து சிங்கிளாக தின்னு தருவார் சரிங்களா ஓகே வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன் ஈஸியான சர்க்கெட் வேறு லெவல் சப்ஜெக்ட் சரிங்களா